அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறோம். எதற்காக பாத்தீங்கன்னா, சல்லிக்கட்டு என்ற ஒரு பாரம்பரிய விளையாட்டை காப்பதற்காக. அப்ப இந்த பாரம்பரிய விளையாட்டை காப்பதற்காக நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இந்த பாரம்பரிய விளையாட்டு எப்படி உருவானது என்ற வரலாறை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதன் முதலில் மனித நாகரிகம், மனிதன் ஒரு நாடாக வாழ ஆரம்பிப்பது முல்லை நிலத்தில். அதுவரை காடுகளில் ஆனிதை மேட்டி அடைந்த மனிதன் நாகரிக வளர்ச்சி அடைவது அந்த முல்லை நிலத்தில் தான். அப்படி அந்த முல்லை நிலத்தில் அவன் ஆடு மாடுகள் மேய்த்து வளர்ந்த அந்த மனிதன் புல்வெளிகளில் மாடுகளை மேய்க்க வைக்கிறான். அப்படி மேயும் போது பெண் பசுக்கள் மேயும், காளைகள் மேயும். இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு காளை மிரண்டு விடுகிறது. மிரண்டு அந்த காளை வந்து ஓடுதுன்னு வைங்க, அப்படியே விட்டுருவீங்களா? மாடு ஓடட்டும், போறவங்க முட்டி தள்ளட்டும், விட்டுருவீங்களா? இப்ப பிடிக்க வேணாம், பிடிக்கிறவனுக்கு மேய்க்கிறவனுக்கு பயிற்சி வேணாம். அந்த பயிற்சியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சல்லிக்கட்டு. அதற்கு ஏறு தழுவுதல் என்ற பெயர். அதற்கு சல்லிக்கட்டு என்று பிற்காலத்தில் தெலுங்கு நாயக்கர்களின் ஆட்சி காலகட்டத்தில் இந்த ஏறு தழுவுதலை கொச்சைப்படுத்தி அவர்கள் என்ன செய்கிறார்கள், பணத்திற்கான விளையாட்டை மாற்றாங்க. தமிழன் வீரத்திற்காக மோதிக்கிட்டு இருந்தான் காளையோட, அத பணத்திற்காக மோத வைத்ததுதான் இந்த சல்லிக்கட்டு. எப்படி தலையில வந்து சல்லிக்காசையில கட்டி விட்டுருவாங்க, அந்த காசை பிடிக்கிறதுக்கு போறாங்க. யார் அந்த காசை பற்றி வருகிறானோ அவன் வெற்றி அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்ப இது ஏறு தருவது என்று சொல்வதுதான் சரியானது. தமிழர்கள் வீர விளையாட்டு ஏறு தருவதுதான். அப்ப இந்த சல்லிக்கட்டு கொஞ்சம் திரும்பி அடைஞ்சிட்டது. இப்ப இந்த சல்லிக்கட்டை ஏன் இவர்கள் தடை செய்ய வேண்டும்? இது ஒரு பெரிய ஒரு விளையாட்டு, ஒரு என்ன சொல்ற, ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு. ஒரு மாடை விட்டு மனிதன் போய் பிடிக்கிறான். மாடு மாட்டுக்கு தான் தலையில கொம்பு மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கிறது. மனிதனிடம் கை எந்த ஆயுதமும் எடுத்துட்டு போல. ஸ்பெயின்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் இது மாதிரி ஒரு விளையாட்டு நடத்துறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, குதிரை மேல ஏறிக்குவான், கையில ஒரு வெச ஈட்டி, நிறைய ஈட்டிகள் வெச ஈட்டிகள் வச்சிருப்பான் அந்த குதிரைக்கு சைட்ல. மாடு வரும், இவன் அந்த குதிரை மேலே ஏறி என்ன பண்ணுவான், அந்த மாட்டை சுத்தி சுத்தி அம்ப தூக்கி அந்த மாட்டோட முதுகுல குத்திக்கிட்டே இருப்பான். வெச ஈட்டி, சாதாரண ஈட்டி, வெச ஈட்டி. அந்த வெச ஈட்டி குத்தப்பட்ட அந்த மாடு அந்த போட்டியை முடிவை இறந்துடும். அப்படி இறந்த மாடை சமைச்சு சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய மரபு. ஸ்பெயின் நாட்டுல இதுதான் நடக்குது. இதை இன்னும் எவனும் தடை செய்யல. இது நடந்துகிட்டே இருக்கு, காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த கமலஹாசன் படத்தை கூட கேட்பாங்க பார்த்துருப்பீங்க. அப்ப இதை தடை செய்யாதவர்கள் எந்தவித தீயும் இந்த மாற்றுக்கு நடக்காது இந்த சல்லிக்கட்டை ஏன் தடை செய்கிறார்கள்? இதற்கு பின்னால் தான் ஒரு மாபெரும் உலக அரசியல் புதைஞ்சிருக்கு. இது சாதாரண அரசியல் கிடையாது, ஒரு உலக அரசியல். என்ன உலக அரசியல்? இப்ப இந்த நியூசிலாந்து தொலைக்காட்சி, புதிய தலைமுறை தொலைக்காட்சி, இதுக்கு அத்தனை தொலைக்காட்சிகளும் விவாதத்துக்கு வருகிறார்கள். விவாதத்துக்கு வரதுல ஒரு மடைய சொல்றான், 400 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள்லாம் காட்டுல இருந்தாங்க. இந்த சல்லிக்கட்டு ரொம்ப பழமையான விளையாட்டு இல்லைங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் காட்டுல இருந்தாங்க பேசுற மட்டப்பேல டிவியில பேசுற கூப்பிட்டது ஒரு மடைய. 400 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் ஆண்டாயா, பிரிட்டிஷர் ஆட்சி நடக்குது, பிரிட்டிஷர் ஆட்சி நடந்துட்டு இருக்குது, காட்டுல மனுஷன் தான் பேசுறாங்க. பொண்ணு வந்து சல்லிக்கட்டுக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. அதனால என்ன சொல்றான், மாட்டுக்கு சாராயம் கொடுக்குறாங்க, மாட்டுக்கு கண்ணுல மிளகாயை தேய்க்கிறாங்க, மாட்டு வாழை கடிக்கிறாங்க. அடித்து சொல்கிறேன் மக்களே, இது போன்ற எவனுமே வந்து செஞ்சது கிடையாது. ஆங்காங்கே சில சில தவறுகள் நடக்கும். நீ அப்படின்னா கிரிக்கெட் விளையாடும் போது போதை பொருளை போட்டு வந்து கிரிக்கெட் விளையாடுற, ஃபுட்பால் விளையாடுற, ஹாக்கி விளையாடுற, நாங்க தான் கேட்டோமா? கிரிக்கெட் விளையாடும் போது என்ன பண்ற, பணத்தை வச்சுக்கிட்டு விளையாடுறது விடுற, பச்சையா தெரியுது, அழகா வரும் பாலை போட்டு விடுவான். அதெல்லாம் தடை செஞ்சு, அதுக்கு விளையாட்டு தடை செய்யலையா? விளையாடுகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கதான் செய்யும். அப்ப அதை சரி செஞ்சு விளையாட்டு அனுமதிக்கணும். ஆனா நீ என்ன செய்ய, ஒட்டுமொத்தமா இதே இதே தடை செய்யணும். அப்ப உன்னுடைய நோக்கம் என்ன? ஜல்லிக்கட்டை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்றுதான் நோக்கம். அப்ப அந்த நோக்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தான் இப்ப நம்ம பாக்கணும். அதாவது இப்ப நீங்க ரோட்ல பாக்குறீங்க பாருங்க, அதெல்லாமே கலப்பின மாடுகள். நம்ம நாட்டு மாடை இப்ப கண்ணிலே பார்க்க முடியல. நாட்டு மாட்டுடைய பெண் மாட்டிற்கு முதுகு அந்த துமிழ் இருக்கும். நம்ம ஆண் மாடுக்கு தான் துமிழ் இருக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். பெண் மாட்டிற்கே நாட்டு மாட்டிற்கு துமிழ் இருக்கும், நம்ம பார்த்ததே இல்ல. அதை பாக்குறதுக்கே ஒரு காலை மாடு மாதிரிதான் இருக்கும், என்ன மடி இருக்கும், அவ்வளவுதான். அப்ப இந்த பெண் மாடு, இந்த நாட்டு மாடை ஏன் இவர்கள் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? நம்ம முதல்ல பார்க்கணும், பால், நம்ம உணவாக உட்கொள்கிற பால். இரண்டு வகையான பால்கள் இருக்கு. ஒரு பால் A1 என்று சொல்லப்படுகிற A1 புரோட்டீன் கொண்ட பால், இரண்டாவது வகை பால் A2 புரோட்டீன் கொண்ட பால். இன்னைக்கு மனிதனுடைய தாய்ப்பால், மனிதன் சுரக்கக்கூடிய தாய்ப்பால் A2 புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த பால். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பால் ஊட்டிகளுடைய பால் வந்து A2 ரகம். இந்த A2 ரகம் மட்டும்தான் குழந்தைகளுக்கு செரிமானம் ஆகும். நீங்க எந்த மருத்துவர்கிட்ட வேணாலும் போய் கேட்க, A2 வகை பால் மட்டும்தான் குழந்தைக்கு செரிமானம் ஆகும். அப்ப இந்த A2 வகை பாலை கறக்கக்கூடிய மிருகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எருமை மாடு, நமது நாட்டு பசுக்கள்,
அப்புறம் இருக்கக்கூடிய பிற பாலூட்டிகள். ஆனா இப்ப நம்ம ரோட்ல மேய்ஞ்சிட்டு இருக்கே செஸ்ஸி மாடுகள், எச்எஃப் ரக மாடுகள், இவைகள் கறக்கும் பால் A1 வகை பால். இப்ப நம்ம எல்லாரும் தெரியும் பால் குடிச்சா உடம்புல கால்சியம் சத்து இருக்கு, கால்சியம் சத்துன்னு சொல்றோம். நம்ம எல்லார் வீட்டையும் பால் 3 நேரம் குடிக்கிறோம். 3 நேரம் பால் குடிக்காத தமிழ் குடும்பங்கள் மிக அரிது. 3 நேரம் பால் குடிக்கிறோம். ஆனாலும் பெண்கள் ஒரு வயதுக்கு மேல என்ன ஆகுதுன்னா உங்க உடம்புல கால்சியம் சத்து இல்ல. ஆண்களுக்கு உங்க உடம்புல கால்சியம் சத்து இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றா மாத்திரை விற்கலாம். அப்ப இவ்வளவு நாளா நீங்க டெய்லி உணவுல உட்கொண்டு இருக்க கால்சியம் எங்க போகுது? அது செய்யாது. காரணம் நீங்க உட்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய பால் A1 ரக பால். அந்த A1 ரக பால் வந்து உங்களுக்கு தெரியவானவே ஆகாது, மூத்திரத்தோட மூத்தமா போயிடும். அப்ப இந்த A1 ரக பாலை விநியோகிச்சுட்டு இருக்கான். எப்படி விநியோகிக்கிறான்? ஏன்னா இந்த A1 ரக பால் தான் அதிகமா கிடைக்கும். நம்ம நாட்டு மாடுகள் பாத்தீங்கன்னா 4 லிட்டர் 5 லிட்டர் தான் கறக்கும், அதுக்குதான் கறக்காது. எஸ்ட்ரோஜன், அந்த எஸ்ட்ரோஜன் ஊசி எடுத்துட்டு வந்து அந்த மாட்டுக்கு பால் கறக்கிறது முன்னாடி செலுத்துவான். அது எதற்கு செலுத்துறான்? பால் தானா வடியும், அந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கலந்தா. இந்த எஸ்ட்ரோஜன் என்பது பெண்ணிய தன்மையை உருவாக்கக்கூடிய ஹார்மோன். இந்த எஸ்ட்ரோஜனை பால்ல வந்து அந்த எஸ்ட்ரோஜன் கலந்த பாலை நீங்க ஆண்கள் குடிச்சீங்கன்னா மலட்டு தன்மையாயிருங்க. அந்த பாலை ஆண்கள் கொடுத்தால் மகளிர் தன்மை ஏற்படும் இயல்பாக. இப்ப குழந்தை பிறக்க மாட்டேங்குது, குழந்தை பிறக்க மாட்டேங்குது, எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போற எவன இந்த விஷயம் சொல்ல மாட்டான். எஸ்ட்ரோஜன் உணவு நீங்க எடுத்துக்கிட்டீங்க மகளிர் தன்மை இயல்பாக ஏற்படும். அதே போல பெண்கள் சிறுவயதிலிருந்து இந்த எஸ்ட்ரோஜன் கலந்த உணவுகளை சாப்பிட்டார்கள் என்றால் அவங்க சிறுவயதிலேயே வயசுக்கு வந்துருவாங்க, பாலின முதிர்ச்சி சீக்கிரம் வந்துடும், வயசுக்கு ரொம்ப வயசாயிடும் சீக்கிரம். இது மாதிரி உடலுக்கு உவாதையான அத்தனை விஷயங்கள் இந்த விஷயத்தில் இந்த ஒரு பால் இருக்கு. நமக்கு உணவு உட்கொள்ற இந்த பண்ணை பாலை இத்தனை கெடுதிகள் இருக்கு. அப்ப இவன் என்ன செய்யறான்? இந்த நாட்டு இந்தியால இந்த வெளிநாட்டு கம்பெனிகள் பால் பண்ணை வியாபாரத்தை செய்ய பாக்குறாங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கே தெரியும் சாதாரண இந்த ரோடு கான்ட்ராக்ட்ல எத்தனை பேர் ரோட்ல போறா வரா, இதுக்கே எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறதா வெளிநாட்டுக்கார இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். நம்ம எல்லாரும் வீட்டுல அன்றாடம் உணவாக உட்கொள்ளக்கூடியது ஒரு பால். இந்த பாலை வர்த்தகமாக வெளிநாட்டுக்காரன் செஞ்சா அவனுக்கு இன்னும் பன்மடங்கு லாபம் ஏற்படும். அவன் நம்ம கிட்ட உயர்தர பால் சொல்லி விற்பான். செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலனா நம்ம வீட்டுல கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மாட்டின எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏற்றுரக பாலை இந்த மக்களை இந்த வகை பாலை உற்பத்தி செஞ்சு சொசைட்டி ஊட்டிட்டு இருக்கான். இது எப்படியாவது தடை செய்யணும்னு எதிர்பார்க்கிறான். அப்ப இந்த தடை செய்ய வேண்டும் என்றால் தேடுறான் எப்படி இந்த மாட்டினைகள் காப்பாற்றப்படுகிறது. வட இந்தியா முழுக்க இந்த நாட்டு மாட்டினைகள் அழிஞ்சிருச்சு. வடநாடு முழுக்க நாட்டு மாட்டினைகளை நீங்க பார்க்க முடியாது, தமிழ்நாட்டுல மட்டும்தான் பார்க்க முடியும். காரணம் என்னவென்றால் இங்கே ஜல்லிக்கட்டு என்ற இந்த நிகழ்வின் மூலமாக ஆண்மை மிக்க காளைகள் இருக்கு. எப்ப ஆனாலும் குட்டி போட்டு நீங்க மாட்டு எண்ணிக்கை பெருக்கிக்கலாம்.